நமக்கெல்லாம் கோவம் வந்தால் என்னங்க பண்ணுவோம்? ஒருத்தரை என்ன பண்ணுவோம், கண்ணை மணிக்கு திட்டிடுவோம், இல்லை ரொம்ப அதுக்கு மீறி கோவம் வந்துச்சுன்னா அடிச்சிருவோம் இல்லைங்களா? அந்த காலத்தில் சில புலவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கோவம் வந்துச்சுன்னா டக்குன்னு எழுத்தாணியை எடுத்து எழுதியிருக்காங்க பாட்டு, வசைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தங்களை திட்டுறதுக்குன்னே எழுதப்பட்டப்பா வசைப்பா, எப்படி வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, விகடப்பா இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த வகையில் இது வசைப்பா திட்டுறதுக்குன்னு ஒரு பாடல். ஒரு உதாரணத்துக்கு பார்ப்போம், விகடகவி காலமேக புலவருடைய ஒரு பாடல். அவர் வந்து அவரோட வயல் வச்சுருக்காரு. வயலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடையர் இனத்தைச் சேர்ந்த ஒரு அம்மாவும் அவருடைய மகனும் என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய வயலில் வந்து ஆடு மேய்க்கிறாங்க. ஸோ ஆடுலாம் அவரோட வயலில் விளைஞ்சிருக்கிற பயிர்களை மேயுது. பார்த்த உடனே அவருக்கு சரியான கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்த உடனே அந்த அம்மாவை திட்டுறாரு பாட்டிலேயே. பாடலை பாருங்க. மாட்டுக்கோன் தங்கை மதுரை விட்டு தில்லை நகர் ஆட்டுக்கோனுக்கு பெண்டானால் கேட்டிலேயோ, குட்டி மறிக்க ஒரு கோட்டானையும் பெற்றெடுத்தால் கட்டிமணி சிச்சடைச்சிகான் அப்படின்ட்டு திட்டுறாங்க. பாருங்க, இப்போ அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை பார்த்தா தெரியும் இல்லையா, இவங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, எந்த ஊரில் இருந்தாங்க, இவங்களுக்கு எந்த ஊர்லேருந்து பொண்ணு பார்த்தீங்க கூட்டிகிட்டு வந்திருக்கு எல்லாமே தெரியும் இல்லைங்களா. இவர் சொல்கிறாரு, மாட்டுக்கோன் தங்கை மதுரையில் இருக்கிறவன், அந்த மாட்டு வியாபாரி இருக்க பார்த்தீங்களா, மாட்டு வளர்க்குறவன், அவங்களுடைய தங்கை இந்த பொண்ணு மதுரையை விட்டு இப்போ இங்கே சிதம்பரத்துக்கு வந்திருக்கா, தில்லை வந்திருக்கா, வந்து இங்கே ஒருத்தனுக்கு இங்கே ஒரு ஆட்டுக்கோனுக்கு மனைவியாக இருக்கா, ஆடு வளர்க்குறான் பாருங்கள் அவனுக்கு மனைவியாக இருக்காங்க, அவள் பாருங்கள் குட்டியை மறிக்கிறதுக்கு ஒரு கோட்டானையும் பெற்றெடுத்தாலும் அந்த பையனை திட்டுறாரு. அந்த பையன் தானே வயலில் ஆடை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கிறான், அந்த பையனை திட்டுறாரு. இப்போ குட்டியெல்லாம் மேய்க்கிறதுக்கு ஒரு கோட்டானையும் பெற்றிருக்காரு. ஒரு கோட்டான்னா ஆந்தை இல்லைங்களா, ஆந்தை மாதிரி ஒரு முகம் உள்ள ஒருத்தனை பெற்றிருக்காரு அப்படின்ட்டு சொல்லிட்டு கட்டிமணி சிற்றடைச்சிக்கான். கட்டிமணினா அந்த மணிலாம் கட்டியிருப்பாங்க இல்லையா கழுத்தில் இடையர்கள், அதை சொல்லிட்டு சொல்கிறாரு கட்டிமணி சிற்றடைச்சிக்கான், சின்ன பைய பிள்ளை அப்படின்ட்டு நம்ம திட்டுவோம் இல்லைங்களா, அப்படி திட்டுறாரு. சின்ன பைய சிற்றடைச்சி இடையர் குலத்தை சேர்ந்த சின்ன புத்திகாரி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இப்போ இந்த திட்டுறாரு ஏதோ திட்டுறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டோன்னு வச்சிங்களேன், ஒரு மிக முக்கியமான ஒரு பக்தி பாடலை நம்ம இழந்துருவோங்க. ஏன்னா இந்த பாடலுடைய இன்னொரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு பக்தி பாடலாகவும் இது இருக்குது. என்ன சொல்கிறாரு, மாட்டுக்கோன் தங்கை மதுரை விட்டு, மாட்டுக்கோன் தங்கை, மாட்டுக்கோன் யாரு, மாடு மேய்ச்சிட்டு இருந்தது யாரு, கிருஷ்ணர். கிருஷ்ணர்னு கிருஷ்ணருடைய அவதாரங்கள் பெருமாள் அந்த வகையில், அவருடைய தங்கை, அவருடைய தங்கை யாரு, மீனாட்சி. எங்க இருக்காங்க, மதுரையில் இருக்கிறாங்க, மதுரை மீனாட்சி அம்மா. இப்போ மாட்டுக்கோன் தங்கை மதுரை விட்டு, மதுரையை விட்டுட்டு தில்லை நகர், தில்லை நகர் சிதம்பரத்துக்கு வந்து ஆட்டுக்கோன் தங்கைக்கு பெண்டானால், ஆட்டுக்கோன் ஆடல் கோன்றாங்க இல்லையா சிவபெருமான, என்ன சொல்லுவாங்க ஆடல் கோன், ஆடல் கலையின் தலைவன் இல்லைங்களா. ஸோ ஆட்டுக்கோன் ஆட்டுக்கோனுக்கு பெண்டானால், பெண்டாயிட்டு குட்டி மறிக்க ஒரு கோட்டானையும் பெற்றெடுத்தால் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. குட்டி மறிக்க ஒரு கோட்டான், அது அங்க வந்து ஒரு கோட்டானையும் பெற்றெடுத்தாலும் தனித்தனியா பிரிக்கிறோம், இங்க ஒரு கோட்டான்னா ஒரு தந்தத்தை உடைய ஆணை, ஒரு தந்தத்தை உடைய ஆணை முகன் யாரு, விநாயகர். குட்டி மறிக்க நம்ம என்ன பண்றோம், அவரை பார்த்த விநாயகரை பார்த்தா தலையில குட்டி வணங்குறோம், மறிக்கன்றதுக்கு வணங்குதல் ஒரு பொருள் இருக்குது. குட்டி மறிக்க ஒரு கோட்டானையும் பெற்றெடுத்தால் அப்படின்னா விநாயகரையும் பெற்றிருக்கா. கட்டி மணி சிற்றடைச்சிகான், இடையில மணியை கட்டி இருக்கிற சிற்றடைச்சி, சின்ன இடையை உடைய அம்மை, சின்ன சிறு இடையை உடைய அம்மை மீனாட்சி அம்மைய அவர் சொல்றாரு பாருங்க. எவ்வளோ அழகான பாடல் பாருங்க, இன்னொருத்தோட பாடல் பாருங்க. மாட்டுக்கோன் தங்கை மதுரை விட்டு தில்லை நகர் ஆட்டுக்கோனுக்கு பெண்டானால் கெட்டிலேயோ, குட்டி மறிக்க ஒரு கோட்டானையும் பெற்றெடுத்தால் கட்டி மணி சிற்றடைச்சிக்கான். எவ்வளோ அருமையான வசைப்பா பாருங்க.